நல்லமனும் கூடத்தில் ஊக்கமெனும் கருவிருவில் உறுதியாக தள்ளறிய அன்பனும் தொடர் போட்டி வளமடக் கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொடி சித்து வேடத்தை மருதனைகள் தீர்ப்பான் நீந்தாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க இருந்தான் இமையவர்க்கு என்பன் திருப்பாதிரு புரியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு அருள்வாய் வெளியே நடத்தும் புறத்தில் எழுந்தவர்கள் என்னை பல்லாஸ்தானம் பணி கொண்டு வரும் என் உருவாக சன்னிதானம் திருவடி தாமலை வணங்கி இவன் வீட்டிற்கும் சான்றோடு பிறந்தவராக உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி வேண்டும் என்று இன்றைய சிந்தனை தொடங்கப்படுகின்றோம். வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய ராஜாசர் முத்தைய செட்டியார் திருமலை அறக்கட்டளையின் சார்பில் அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய நல்லாதரவாலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற திருவாசர சிந்தனையிலே இந்த எளியனுடைய உள்ளம் ஈடுபடுமாறு திருவருளையும் குருவருளையும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவள்ளி நல்லவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்கியிருக்கிறேன். தொல்லையரும் பிறவி தோடும் தலையில் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆற்றியது எல்லை வருவானும் வாதவோ எம் கோல் திருவாசகம் என்னும் தேன் என்று சிவபுராணத்திலே சில வரிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்திருக்கின்றோம். சிவபுராண நிறைவுக்கு பிறகு இதனுடைய பொது கருத்தை எப்படி எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஒரு வகுப்பு அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் விரிவாக நாம் கேட்டுக்கொண்டு போகின்ற பொழுது எங்கே முடிப்பது எங்கே முடிப்பது எங்கே தொடங்குவது என்றெல்லாம் ஒரு ஐயப்பாடு ஏற்படுவது இயற்கை. அதை முடித்து காத்தல் என்பதாக ஒரு உத்தி தமிழ் இலக்கணத்தில் முடித்து காத்தல் என்பது ஒரு உத்தி. அந்த உத்தியின் முறையில் இந்த முதலிலிருந்து கடைசி வரை அதை அமைத்துவிடலாம். மற்ற அகவல்களை ஓரளவு சில சில முக்கியமான இடங்களை மட்டும் சொல்லி அமைத்துவிட்டு பின் வருகின்ற நாளிலே ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் என்பதாக சொல்லி ஒரு உரல் தாள் ஓட்ட வேண்டும் என்பதாக எண்ணுகிறேன். அதன் பிறகு தொடர்ந்து இரண்டாவது தாள் மூன்றாவது தாள் கொஞ்சம் அழுத்தம் ஒரு முறை அதை அமைக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை மனதிலே அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாம் சிந்தித்திருக்கின்ற செய்தி எல்லாரும் வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு கொஞ்சம் மயக்கம்தான் இருந்தாலும் கூட நாம் தள்ளி போட்டு அதை அமைக்க முடியாது. விண்ணோர்கள் ஏற்றம் அடைந்திருந்தால் எம்பெருமான் வழிவினையன் தன்மை என்பது வரை ஓரளவு பார்த்திருக்கிறோம். விண்ணோர்கள் ஏற்றம் அடைந்திருந்தால் என்பதற்கு மணிவாசக பெருமானே ஒரு விளக்கம் தருகிறார். ஏன் மறைந்திருக்க வேண்டும்? விண்ணோர்கள் ஏற்றும் பொழுது வெளிப்படையாக வர வேண்டியதானே ஏன் மறைந்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அதற்கு மணிவாசக பெருமானே ஒரு காரணம் சொல்றார். நாம பல காரணங்களை சொன்னாலும் கூட அவர் ஒரு காரணத்தை அழுத்தமாக வைக்கிறார். வானவர்கள் வந்து வாழ்க்கை
பார்க்கிறார்களே ஆனால் வாழ்த்துவனும் வானவர்கள் தான் வாழ்வான். ஆனால் அவர்கள் வந்து வாழ்த்தினார்கள் கும்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்வதற்காகத்தான் வருவார்களே ஒழிய மற்ற உலகம் வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வருவதில்லை. சரி, மனம் என்பால் தாழ்த்துவதும் ஏன் என்று கேட்டால், தான் உயர்ந்து தம்மை எல்லாம் தொடரும். ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே உலகத்துக்காகவோ மற்றவர்களுக்காகவோ வணங்குவது என்பது கிடையாது. வாழ்த்தினாலும் வணங்கினாலும் அதற்கு இரண்டு பொருள் உண்டு என்று மணிவாசகப் பெருமானே தம்முடைய திருவாசகத்திலே அமைத்துக் கூறுகிறார். வாழ்த்தினார்களேயானால் தாம் வாழ்வதற்காக வாழ்த்துகிறார்கள். இவர்கள் வாழ்வு எப்பொழுதாவது ஆகியோடுமா ஏதாவது ஆகியோடுமா என்று கேட்டால், இந்த ஆலகால நஞ்சு வந்த பொழுது எல்லாம் அழிந்து விடுமை என்று அழிந்து இன்று ஓடினார்கள். அப்படி வாழ்வே எப்பொழுது நம்மையே அழித்து விடும் என்ற நிலை வரும் பொழுது அப்பொழுது விண்ணோர்கள் இறைவனை வந்து வாழ்த்துவார்கள். அதன் பிறகு அந்த ஆலகால நஞ்சை நீக்கி அமைந்த பொழுது திரும்ப வந்து நன்றி சொல்லுவதற்காகவாவது வருவார்களா என்று கேட்டால், நன்றி சொல்லுவதற்காக வருவது என்பது அவர்கள் கருவே கிடையாது, மறந்து விடுவார்கள். ஆகையினாலேயே நாம் இப்பொழுதும் பிரதோஷத்தன்று அவர்கள் சென்று எப்படி வழிபட்டார்கள், எப்படி பிரதட்சணம் வந்தார்கள் என்பதற்கு சோம சூக்த பிரதட்சணம் என்பதாக அதற்கு சொல்லுவார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய நம்முடைய அவர் நமச்சிவாயமர்கள் வருவார்கள், வந்து அந்த புத்தகம் இங்கே வந்து கொடுப்பதாக இருக்கிறார்கள். அதாவது நாம் முன்னமே எழுதுகிறதுதான், பிரதோஷ வழிபாடு நாம் ஏன் செய்கிறோம், பிரதோஷ வழிபாட்டுக்கு என்ன மூலம், பிரதோஷ வழிபாடு எவ்வாறு வந்தது, பிரதோஷ வழிபாட்டில் யார் யார் கலந்து கொண்டார்கள், யார் யார் என்னென்ன பொருளை எடுத்துக்கொண்டார்கள் என்பது பற்றி எல்லாம் ஒரு நூல் ஏற்கனவே எழுதியிருக்கிறார், பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதுல பின் அட்டையில இந்த சோமசூக்த பிரதட்சணம் என்பதை பற்றி எப்படி போறது வராது என்பதை பற்றி ஒரு படம் அமைத்திருக்கிறார். இந்த மாதிரி யாராவது நஞ்சு வந்து விடுவேயானால் அது அழிக்கும் என்பதாக இருந்தால், இந்த தேவர் எல்லாம் ஓரோடு சென்று தீவிரமான கண்டு இவர்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பார்கள். சரி, காப்பாற்றிய பிறகு ஒரு நன்றி உணர்வாவது இவர்களுக்கு வருகிறார் என்று கேட்டால் கடைசி வரை வரவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைந்து விடுகிறது. ஆனால் மணிவாசகர் தெளிவாக சொல்கிறார், வானவர்கள் வந்து வாழ்த்தினார்களேயானால் அது தாம் வாழ்வதற்காகத்தான். அதை அவரே தெளிவுபடுத்திச் சொல்கிறார். மறைந்து விண்ணோர்களில் ஏற்ற மறைந்திருந்தால் ஏன் நீ மறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போதும் தன்னை அவர்கள் நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்றுதான், அதற்காகத்தான் வருவார்களே ஒழிய வேறு உலக நன்மைக்காக அவர்கள் வந்ததில்லை என்பதை அந்த வரியை அவர் அமைத்துக் கொள்கிறார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார், தாம் வாழ்வதற்காக அவர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள். சரி, சில சமயம் மனம் உன்னிடத்தில் ஈடுபடுத்தி அவர்கள் கொஞ்சம் அதிகமாக உன்னை வழிபாடு செய்தோ அல்லது நினைத்தார்களோ ஆனால் அல்லது வந்து வணங்கினார்களே ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டும், இன்னொரு தாம் உயர்ந்து மண்ணிடத்தில் உள்ளவர்களெல்லாம் தம்மை வணங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் விண்ணோர்கள் வந்து உன்னை வணங்குவார்கள். இது மணிவாசகப் பெருமான் விண்ணவர்களை பற்றி ஏற்று அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை. நான் ஏதோ ஒரே சொல்லுகிறோம் என்பதில்லை. திருவாசகம் முழுவதிலேயும் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலே அவர் விண்ணோர்கள் தொழுகையை மறுத்துக் கொண்டிருக்கிறார். விண்ணோர்கள் வந்து வணங்குவதை அவர்கள் மணிவாசகப் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து வணங்குவது எல்லாமே தாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அமைக்கிறார்கள். ஐயாவர்கள் ஏஆர்ஆர் அவர்கள் அந்த 5-8 என்று சொன்னது என்று எனக்கு நினைவிருக்கிறது. நான் இன்னும் எத்தனை பிறகு எடுத்தாலும் கூட இந்த அரச குடும்பத்திற்கு நான் ஒரு பணியாளராக இருக்க வேண்டும்,
நான் வணங்குவதாக இருக்க வேண்டும். நான் அவரிடத்தில் வந்து மரியாதையோடு இருப்பதற்காக அமைந்தவர்கள். நான் எத்தனை பேர் விடத்தாலும் இந்த அரச குடும்பத்திற்கு ஒரு அடிமையாளாக பணியாளாக அமைந்திருக்கின்ற வாழ்வை எனக்கு இறைவன் தர வேண்டும் என்று அவர்கள் அந்த சொன்ன செய்தி இருக்கிறது. இங்கு வந்து நான் மாளிகை கட்டியாள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. நான் இந்த குடும்பத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி வந்தினார்கள். அதுபோல சேவர்கள் எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதில்லை. நாம் மனிதர்கள் சில சமயம் பொருள்கள் இருந்தாலும் கூட எப்போதுமே நாம் கேட்க வேண்டியது பெருமானுக்கு அடிமையாக இருத்தல் வேண்டும் என்பதுதான். அடிமை என்ற ஒன்றுதான், அதைத்தான் காரைக்கால் அம்மையார், நம்மிடத்தில் இருக்கிற ஒரு அருமையான பிடி ஒன்று இருக்கிறது, அந்த பிடியை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அது என்ன பிடி என்று கேட்டால் சீர்வல்ல தாயம். தாயம் என்பது உரிமை என்று பெயர். தாயம் என்ற சொல்லுக்கு உரிமை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகவேந்தர் என்ற ஒரு பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகம், நாங்கள் இளமை காலத்திலிருந்தவர் 45 ஐந்து ஆண்டுகள் ராகவேந்தர் வந்து அங்கே வருகை பேராசிரியராக இருந்தார்கள். ஐந்து ஆண்டுகளிலே அவர் தமிழை பற்றி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தமிழ் வரலாறு என்பதாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதை பதிப்பித்தது. இப்ப அண்மையிலே ரோஜா முட்டைய நூல் நூலகத்தில் இதை பற்றி யாராவது படித்து சொற்பொழு செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த நடை அவ்வளவு கஷ்டமான நடை, அதை வந்து சாதாரணமாக படிக்க முடியாது. தமிழ் வரலாறு என்று ரெண்டு பகுதி எழுதியிருக்கிறார்கள். இது அருமையான நூல், வெளியிட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். அவர்களை ஐந்தாண்டு பணியில் அமர்த்தி அவர்களை எழுத சொல்லி வெளியிட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். அது தமிழ் பற்றியும் அகத்தியர் பற்றியும் அவர் நீண்ட ஒரு குறிப்பை இருக்கிறார். அவருடைய இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் முக்கியமான ஒன்றை நாம் பார்த்தோமேயானால், அவர் ஐயங்காராக இருந்தாலும் கூட திருமுறைகளை மிகாண்டாக படித்தவர். இந்த செய்தி திருமுறைகளில் எந்த இடத்திலும் இல்லை என்பதாக குறிப்பிட்டுக் கொள்கின்ற அந்த அளவுக்கு ஆற்றல் சார்ந்த ஒருவரை அண்ணாமலை பல்கலைக்கழகம் 5 ஆண்டுகள் சிறப்பு நிலை பேராசிரியராக அமர்த்தி ஆய்வு கட்டுரை எழுதி சொன்னது. நாங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி அவர்கள் இருந்து படித்தார்கள். அந்த நூல் திரும்ப தனி பல்கலைக்கழகத்திலும் பிற பல்கலைக்கழகங்களிலும் புலவர்களுக்கு பாடமாக அமைக்கப்பட்ட நூல். இன்றைக்கு அதை படித்தால் நமக்கு வந்து புரிவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் தமிழை பற்றியும் தமிழ் அதில் சுந்தரருடைய திருமுறையை பற்றி, 7ஆம் திருமுறையை பற்றி மிக அழகாக அவர் எடுத்துக்காட்டு விளக்கியிருக்கிற நிகழ்ச்சி. ஆனால் விண்ணவர்கள் எப்போதும் வந்து தானாக வணங்குவதில்லை. அவள் அப்படிப்பட்ட இது வந்து சைவம் வைணவம் ரெண்டுக்கும் ஒத்ததுதான். நாம தான் சொல்றதில்ல, வைணவத்துக்கும் அந்த கொள்கை அவ்வாறு உடன்பாடு இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து விண்ணவர்களை ஏற்றுவதற்கு மறைந்திருந்தால், மறைந்திருந்தால் என்பதற்கு என்ன பொருள் என்பதாக சொன்னால், மறைவாக இருப்பது அவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமைக்கு காரணம். அவர்கள் வணங்குவதை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக மறைவாக இருக்கிறார். ஆனால் இருந்தால், மறைந்தார் என்று சொல்லிவிட்டால் பரவாயில்லை, மறைந்து இருந்தால் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், விண்ணோர்களுடைய வாழ்வியல் நிலை இருக்கிறது, அதை என்றும் அவன் தாழ்த்துவது கிடையாது. தம்மை அவன் எதிர்பார்ப்புக்காக வந்து வணங்கினாலும் கூட அந்த பிரமணம் அல்லது ஏனைய தேவர்களோ இந்திரனோ யார் வந்தாலும், அவன் வணங்கினாலும் வணங்கவில்லை என்றாலும் அவருடைய வாழ்வுக்கு அவன் என்றும் எந்த விதமான குறைவு அழைப்பதே கிடையாது. இனிமேல் கேட்பது வேண்டுமானால் இல்லை என்று சொல்லாதனுடைய இருத்தல் என்பது அவன் வாழ்வு குறையாமல் இருப்பதற்காக தான் இருக்கிறான். இப்ப இறைவன் ஏன் இருக்கிறான் என்பதாக சொன்னால், இல்லாமல் போனால் என்ன, இறைவன் என்ற ஒன்றே இல்லை என்றால் என்ன என்று கேட்டால், நான் இருப்பதற்கு காரணம் அவன். அவன் இல்லையானால் நாம் அனைவரும் இல்லாமல் போய்விட முடியும். ஆனாலே நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதை ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டன்சியல் இம்போர்ட் என்பதாக சொல்லுவார்கள், இருப்பதன் காரணமாக உண்டாகின்ற ஒன்று. இதை சங்க காலத்திலே பாடிய புலவன், யாந்தபுலவாக நரையிலாகிறல் யாந்தாகிறன வினவுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற பல காரணங்களை சொல்கிறார். சொல்லும் இறுதியில் சொல்லுவது, சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே,
காண்பவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன், என்னுடைய தலையில் முடியானது நரைக்காமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் காண்பவர்களுடைய இருப்பு. அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அவர்கிட்ட நான் பேச வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை, அவரை போய் தொலை வேண்டியதில்லை, காண வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நான் வாழ்வேன். மலைய மலையில் அந்த மலையகத்தில் அகத்தியன் இருந்தான் என்று சொன்னால் அவனை உயிர்த்த நாடுகளிலே தமிழ் வாழும், தமிழ் சான்றோர்கள் வாழ்வார்கள். அரசர் இருப்பதனாலே, அண்ணாமலை அரசர் இருப்பதனாலே தமிழ் வாழும், இசை வாழும் என்பதாக அவர்கள் இன்னும் இல்லை என்றாலும் கூட அவர்கள் இருக்கிறார்கள், அவற்றை வாழ வைக்கிறார்கள் என்பது போல இருத்தல் கொள்கை என்பதாக ஒன்றை முதலாக கேட்டவர் தாரக்கலாமியெல்லாம். அது இங்கு இருத்தல் வேண்டும் என்று இன்று கூட அதை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. 63 நாயன்மார்களில் இருக்கை அடிப்படையாக கொண்ட காரைக்காலம் என்பதாக சொல்லி அவரை பற்றிய சில செய்திகள் வந்திருக்கின்றன. 61 போன்ற இவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவர்கள்தான் முதல் முறையில் சொன்னார்கள், இந்த படித்து விட்டு சாத்திரம் சொல்லுகிறவனை நீங்கள் நம்பாதீர்கள். அவங்க ஆற்றில் இருந்து படித்து விட்டு சாத்திரம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள். திருவருளால் மெப்பொருளையினாலும் விதிவுடையேன். இந்த சாஸ்திரங்களினால் திருவருளால் படிக்கிறேன் சொல்றேன். திருவருள் உணர்வோடு திருவருள் உணர்த்த திருவருள் என்னை ஊட்ட நான் படித்தேன் என்று சொல்லுகிறார்கள் காரைக்காலம்மையார். திருவருளால் மெப்பொருளை நோக்கும் விதிவுடையேன். அவர்கள் சொன்னதுதான் சீர்வல்ல காயம் உரிமை. நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இறைவன் எப்படி எல்லா இடங்களிலேயும் உரிமை பற்றி சுந்தரரே தனக்கு அருமையாக கொண்டார். அதற்கு அவன் சொல்லுவது என்ன என்று அதோடு ஓலை இருக்கிறது, உங்களுடைய பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது என்பதாக சொல்லித்தான் ஆட்கொள்கிறார். காரைக்காலம்மையார் சொல்லுகிறார், அவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு ஓலையும் இருக்குது, அவனும் நமக்கு அருமைதான். நாம் அந்த ஓலை எங்கே வச்சுட்டான் தெரிகிறோம், அதனால நாம தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஓலையை நாமும் செயல்படுத்தினால் இறைவன் நமக்கு அடிமை என்பதாக சொல்லி காரைக்காலம்மையார் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல். சீர்வல்ல தாயத்தார் எந்தன் தனி நெஞ்சில் உள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்பதாக அற்புத திருவந்தாளுடைய அருமையாக அதை எடுத்துச் சொல்லுகிறார். ஆனால் அவன் இருக்கிறான், இருந்தான். எப்படி இருந்தான் என்று கேட்டால் இன்னொருவனுக்கு தெரியாவண்ணம் மறைந்து மன்னரத்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒருவேளை நாம் விண்ணவர்களோடு சேர்ந்து அவனை வணங்கிறோமேயானால் நம்மை யார் என்று பார்த்து நமக்கு அருள் செய்வதற்காகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் அதை விரித்து உணர வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்திலிருந்து வந்தால்தான், அதாவது நம்முடைய தன்னாட்டிலிருந்து வந்தால்தான் விசா இல்லாமல் கூட கைதுக்கு போக முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறார். அவர் வெள்ளதானை அனுப்பியது சுந்தரருக்கு தான், வேற யாருக்காகவும் அனுப்பவில்லை. சேரமான் பெருமாள் நாயனார் போறார். அவர் சுந்தரவர்தான் நீ பரவாயில்லை, நீ வாழ உள்ள போயிருந்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லி அழைத்துக் கொண்டு போகிறார். உள்ளே போன உடனே வந்தார். வந்தவுடனே குசல பிரச்சனை என்று சொல்வதாக சுந்தரரை பற்றி விசாரணை நடக்கிறது. முடிந்தவுடனே சேரமான் பெருமாள் நாயனார் வந்திருக்கிறார். அவருக்கு இங்கே வருவதற்கு இப்போது அனுமதி இல்லையே. இறைவன் உடனே சொல்லிவிட்ட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லு. அப்ப சுந்தர சொல்றார், இங்கே இருக்கிறதுக்காக அவர் ஒன்றும் வரல, அவர் தமிழ்நாட்டுக்கே போறார். இருந்தாலும் அவர் உங்க பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தமிழ்ல, அதை உங்ககிட்ட நேரம் படிச்சு காட்டணும்னு நினைக்கிறார். அதுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிறார். சரி உள்ள விடை சொல்ல அப்படின்னு சொன்னார். உடனே உள்ளே வந்து அந்த திருக்கையிலாய ஞான உலாவை படிக்கிறார். படித்து முடித்த பிறகு அந்த நிலைக்கு சரி இருந்துட்டு போகட்டனே, இதுக்காக இவரை இந்த அங்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு இல்லாமலேயும் கூட தமிழ்நாட்டில் இருந்து போனால் தமிழ் சொன்னால் பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஒரு கருத்துக்கு நம்முடைய பெருமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் போன்ற உதாரணமாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நாம் அவனை பக்தியோடு ஏற்றுவது ஒன்றுதான். இப்ப அண்மையில் நடந்த ஒரு மாநாட்டில்
பக்தி தான் என்னன்னு கேட்டாங்களாம். நான் இங்க போகல. அப்போ எல்லாரும் பக்திங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல இல்ல, பக்திங்கிறது ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்க போய் சொல்லி நம்மளால் வருத்தப்பட்டாரு. திருவாசகத்துல பக்தி நிறையவர்களுக்கு பலகனைகள் பாரும் வண்ணம் முத்து நிறைய மழையாத மூர்க்கரோட தேவையில் பத்து நிறைய அறிவித்து பழமனைகள் பாரம் பண்ணும் சித்தவளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அர்த்தன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பத்து நிறைய நமக்கு பழமையானது தானே. சில பேர் சொல்கிறார்கள் நாரத சுத்தம் வந்தவர்கள்தான் பக்தி வந்ததுன்னு சொல்கிறார்கள். இல்லை, நம் நாட்டில் இங்கிருந்து போன பக்தி என்ற கிடையிடம் இணையமடைவதற்கு முழு நாரத சந்திக்கிறார். அப்படிதான் நாரத சுத்தத்திலே வருது. நீ யாருன்னு கேட்கிறா தமிழ்நாட்டிலிருந்து வர்ற அப்படின்னு அம்மா சொல்லுது. இவ்வளவு வயசாகி அங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட போது பக்தி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி நமக்கு வரலாறு இருக்கின்றது. இப்ப பக்தி என்பதற்கு விளக்கம் தமிழ்நாட்டிலேயே சொல்லுவதற்கு தயக்கம். பக்தி நான் அன்பே சொல்லியிருக்கிறேன். இது வடமொழியா தமிழா என்பது பற்றி இல்லை. பக்தி அறிதல், வரிசை அறிதல். வரிசை அறிதல் என்பது நம்மிடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு. இப்ப நாம வந்து விஐபி வந்தா அவங்களுக்கு எல்லாம் எங்க உட்காருவது என்பதாக சொல்லி எல்லாம் இடம் ஒதுக்குவது போல நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதன் தன்னோடு இருக்கின்ற வரிசையை உணர வேண்டும். ஊரில் இருக்கிற வரிசை இரண்டாவது, நம்மோடு இருக்கின்ற வரிசையை உணர வேண்டும். உடல் முதல் இருந்தது, அதற்கு உள்ளே மனம் புத்தி சித்த அகங்காரம் என்று நம்முடைய ஆழ்வுக்குரிய செய்திகளாக உள்ள கருவிகள் இரண்டாவது இருக்கின்றது. உடல் அடுத்தது மனம் புத்தி சித்த அகங்காரம் என்று சொல்லுகின்ற அந்த கரணம், அதற்கு உள்ளே ஆன்மா, அதற்கு உள்ளே இறைவன். இதுதான் வரிசை. நாம் எப்பொழுதுமே வரிசை அறிதல் என்று சொன்னால் தலைமை பொருளாகிய இறைவனுக்கு முதல் வரிசை கொடுக்க வேண்டும், அவனோடு நாம் இணைதல் வேண்டும். இரண்டாவது, ஒன்று அவன்தான், இரண்டு நாம். எப்போதும் இரண்டாவதாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பத்து என்ற எண்ணிக்கையிலே ஒன்று அது கா போடுவார்கள், அப்புறம் ஒரு பூஜ்யம் வரும். இறைவனை முதலாக கொண்டு ஆன்மாவானது தன்னை ஜீரோவாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஒரு வரிசை. அதற்கு பிறகு அவனுடைய திருவருளை கொண்டு வந்து மனம் புத்தி சித்த அகங்காரத்திலே வைத்து அதன் மூலமாக உடம்புக்கு வந்து அதன் மூலமாக வெளிப்பொருளை நாம் உணர்தல் வேண்டும். இப்ப நாம் என்ன பண்றோம் கேட்டா, ஆன்மாவானது முதல்ல மனம் புத்தி சித்த அகங்காரத்தை பற்றுகிறது, அதிலே உள்ள செய்திகளை வைத்துக் கொண்டு உடம்புக்கு வருகிறது, உடம்பின் மூலமாக உலகத்தை உணர்கிறது. அவர் என்ன என்று கேட்டால் இறைவனை சாரவில்லை. இறைவனை சார்ந்து நின்று விட்டாலே வரிசை அறிந்தோம் என்பது பொருள். வரிசை அறிந்தவன் எவனோ அவன்தான் உயர்ந்த ஆன்மாவாக மதிக்கப்படுவான். வரிசை என்பது வேறு எங்கேயும் இல்லை. அவர் எனக்கு என்ன வரிசை கொடுத்தார், இவர் எனக்கு என்ன வரிசை கொடுத்தார், நான் போனால் முதல்ல உட்கார வைக்கவில்லை, அந்த வரிசையே இல்லை. நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு முதல் நிலை கொடுத்து இரண்டாம் நிலையில் நாம் இருந்து அவனோடு இணைந்து கொண்டே இருத்தல் வேண்டும். அதன் பிறகு நம்முடைய கருவிகரணங்களை நாம் இயக்கக்கூடாது. இறைவன் திருவருளை கொண்டு வந்து வைத்து அதன் மூலமாக இயக்க ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக அப்பிரதிகள் பாடிய பாடல் தான் அடையே நீ வணங்காய். நீ என்னை கேட்டுவிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது, நீயே வணங்க வேண்டும். கண்டால் காண்மீங்களோ கைகால் கூப்பிட்டு தொழில் என்று அவர்களை கூப்பிட்டு தொழில் நோக்கம் என்ன என்று கேட்டால் நான் உனக்கு ஆணையிட வேண்டும் என்பதில்லை, நீ அவனுடைய சொத்து. நான் இறைவனுக்கு அடிமை, என்னிடத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனுக்கு உடைமைகள். இறைவன் உடைமைகளை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொறுப்பில் எனக்கு பணியாளனாக கொடுத்திருக்கிறான். கொடுத்தவன் இறைவன். அதுதான் வரிசை. வரிசை அறிதல், அறிதல் எல்லாரும் போய் எனக்கு கூட அறிதல் உண்டு, ஆனா அந்த மாதிரி வாழ்வதில்லை. அந்த மாதிரி வாழ்ந்தால்தான் நம்ம இறைவன் தன்னுடையவனாக ஏற்றுக்கொள்வான். அப்படி இருப்பதுதான் பக்தி. அதைத்தான் பக்தி நெறி என்பதாக சொல்லி பக்தி நெறி அறிவித்து பலகனைகள் பாடும் வண்ணம் அறிவும் வண்ணம் என்பதாக சொல்கிறார். அதனால தேவர்கள் விண்ணோர்கள் வணங்குவது என்பது தான் உயர்ந்து வாழ வேண்டும், தன்னை பல பேரும் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்காகத்தான் அவர் அமைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை
என்பதற்கு முதன்மை செய்தியாக அமைத்து எம் பெருமான் இன்னோர்கள் ஏற்றமடைந்திருந்தால் எம்பெருமான் இந்த உரிமை கொண்டாடுகிறார். எங்களுக்கெல்லாம் பெருமான் இதுதான். பெருமான் என்பதற்கு காரணம் பெருமான் என்பதனுடைய சொல் என்ன? அந்த சொல் எதை உணர்த்தளிப்பு? சிவபெருமான் என்று சொல்கிறோம். பெருமான் என்பது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? பெருமான் என்பதற்கு பெரியவன் என்பது பொருள். சாதாரண பொருள் பெரியவன் என்பது. பகரத்தை எருவாக ஆக்குபவன், பகரத்தை எருவாக ஆக்குபவன் பெருமான். அது என்ன பொருள்? பகரம் என்பது பிறப்பு. பகரம் என்பது பிறப்பை குறிக்கும். ஒன்பதாவது எழுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், பிறப்பை குறிக்கும். அந்த பிறப்பு என்ற ஒன்று எருவாக தூசியாக ஆக்கி விடுவான். என்னுடைய பிறப்பினால் தான் மணிவாசக பெருமான் எல்லா இடங்களிலேயும் பிறந்த பிறப்பு அறுக்கும் நிறைய சொல்லுவார். அந்த மாதிரி பிறந்த பிறந்த இந்த பிறப்பிலேயே எல்லா பிறப்புகளையும் அறுத்து விடுவான். ஒரு வினா இது சம்பந்தமாக அடிக்கடி என்னத்தை கேட்கிற ஒரு வினா, இந்த ஓட்டூர்ல பனைமரம் இருக்குது. அந்த பனைமரம் பனைமரம், அது வந்து குலைவீனம். அது அடிப்படை கருத்தை பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவதில்லை. ஒரு சிவனடியார் வைத்தார், அது அதுக்கு பொருளே இல்லை. யார் வைத்தாலும் வந்து அதுக்காக ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொன்னார்? இதில் வருகின்ற பயன் சிவனடியார்களுக்கே சேரும். நாம நம்ம வீட்டு தோட்டத்தை வாழ வர வச்சா குலை எடுத்தா நம்ம வீட்டுல இருந்து நாம யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு காய் கொடுக்கலாம், அல்லது வரும்போது யாராவது வந்தாங்கன்னா உடனே ஒரு இலை அதுல இருந்து கீழ் வைக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவர் அப்படி சொல்லல. அந்த அவருடைய தொண்டு அந்த மாதிரி வந்த ஒரு சிவனடியார் வைத்தார், ஆனால் அவர் என்ன கருதி வைத்தார் என்று கேட்டால், இதனுடைய பயன் சிவனுக்கும் சிவன் அடியவர்களுக்கும் தான் சேர வேண்டும் என்பதாக சொல்லி வைத்தார். இவர் கேள்விப்பட்ட உடனே அதை மாற்றுறார். அதே மாதிரி அவிநாசிர குழந்தை எழுப்பித்தது எப்படி கேட்டா அவங்க அழகாமலே என்பதற்காக அதை செய்யவே இல்லை. பல நுட்பமான செய்தி என்ன என்று கேட்டால், அவன் இன்று இருந்திருந்தால் அடியவர்களாகிய சுந்தரர்களாக நீங்கள் வருகின்ற காலத்தில் உங்களை வணங்குகின்ற பேறு பெற்றிருப்பார். சிவனடியவர் ஒருவர் இங்கு வரும் பொழுது உங்களை வணங்குகின்ற பேறு பெற்றிருப்பார். அது இல்லையே என்றுதான் நாங்கள் வருந்துகிறோம் சொன்னாங்க. இந்த பூனோல் போட்டுக்கொள்றையோ எங்க வீட்டில் பிள்ளை அதை தொட்டு அனுபவிக்கிறதோ ஒரு பிள்ளை இருந்தது அது செட்டு போச்சு என்பதற்கான அவள் அழகில்லை. அவள் அழகை எதற்கு என்று கேட்டால், அவன் இருந்திருந்தால் அடியவரை தரிசிக்கின்ற ஒரு பேறு பெற்றிருப்பார். அது இல்லாத போயிட்டு சொன்னா உடனே அந்த அடியவர் பெருமைத்தார் அவர். அதை அவரை எந்த வரலாற்றிலையும் ஒரு நுட்பம் வச்சிருப்பாங்க. அதை அவர் செய்ததனால்தான் இந்த வரலாற்று நிகழ்ச்சி வந்தது என்பதை பற்றி திருநீலகண்டர் முதலாங்கினார். அவருக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் அறியாமல் வாழ்ந்தது தான். இவர்களுக்குள்ள பிணக்கு சண்டை இருக்கிறது என்பது பக்கத்து வீட்டில் கூட தெரியாது. ஆனா பெருமான் நினைக்கிறான், நம்மையும் அயல் நினைத்தானே. நம்மகிட்ட ஒரு நாள் ராத்திரியாவது தானே இந்த மாதிரி நான் தவறிட்டேன், நீங்களாவது அதை வந்து சமாதானம் பண்ணக்கூடாதுன்னு எங்கிட்ட கூட பேசலாம். அப்ப என்னையும் அவன் அயல் என்று எண்ணிவிட்டான். அயல் அறியாமல் வாழ்ந்த அந்த நுட்பம் தான் அந்த அந்த நாலு நாள் புராணத்தில் இருக்கின்ற முக்கியமான நுட்பம். அப்புறம் அவன் வந்தார் போன அதெல்லாம் வேற பற்றியும் அயல் அறியாமல் என்னிடத்தில் உள்ள பெருமானிடத்திலேயும் கூட என் குறையை சொல்லவில்லை. அப்படி ரெண்டு பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல அந்த அம்மாவும் இருக்கு. அந்த அம்மா சொன்னதுதான் முதல் பெயர் நீலகண்டம். அவங்க வீட்டில் சத்தியத்துக்கு அமைப்பு நீலகண்டம். நான் உண்மையோடு சொல்லியிருக்கிறேன், கண்ணதாசன் இதை வச்சு பாடுறார். என்னை தொடாதே அப்படிங்கிற சொல் வந்து யாராரோ சொன்னார்கள் அப்படின்னா சொல்லிட்டு வந்த காலத்தில் யாரா சொல்லியிருந்தா என்ன
திருநீல கந்தனார் மனைவி சொன்ன வார்த்தை அல்லவா அது என்பதாக சொல்லி அவரை பாடல்களை அதை வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் புதுசா சொல்லல, முதல் முதல் சொன்னது திருநீல கந்தனாரினாருடைய மனைவி என்பதாக சொல்றாங்க. அதுக்காக ஒரு பதிகம், நீலகண்ட பதிகம் என்று எவ்வளவு பெரிய வினையும் அறுக்கக்கூடிய பதிகம் நீலகண்ட பதிகம். நெடுங்களம் என்றாலே நன்றி, நெடுங்கள பதிகம் என்பதாக சொல்லி அதை நீலகண்டம், நீலகண்டம் என்று சொல்லுவதே ஒரு மந்திரம் என்பதாக அமைத்துக் கொடுத்தது திருநீலகண்டர். ஏன் அவர் எப்படி முதல்ல திருநீ வாழ்ந்ததும் அடியாருக்கு அடியன் திருநீலகண்டத்து புயவனாருக்கு அடியன் என்பதாக சொல்லுகிறார் என்று கேட்டால், சிவயனமை என்ற மந்திரத்தோடு ஒத்த தொடர்புடைய ஒரு மந்திரத்தை அடியோடு உருவாக்குகிறார். அதற்கு பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர், பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர், பக்தர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சாட்சரம். அதை திருநீலகண்டம் ஒன்று, அதே மாதிரி திருநாமக்கரத்து எல்லாம் பக்த பஞ்சாட்சரங்கள். பக்தர்களாக இருந்து இறைவனை அனுபவித்து அவர்கள் பெயரே பஞ்சாட்சரமாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் தரும் என்ற நிலையில் அதை சொல்கிறார். இப்பொழுது மறைந்திருந்தாய் எம் பெருமான், எங்களுடைய பிறப்புகளை அறுப்பதற்காகவே, வெறுவாக தூசியாக ஆக்குவதற்காகவே, பிறப்பை தூசியாக ஆக்குவது எப்படி ஆக்கிறார் என்று கேட்டார். ஓட்டூரிலே ஆண்பனை பெண்பனை அந்த விஷயம் வந்து கொலை அமைத்தது, அடுத்த பிறப்பு என்னன்னு கேட்டான். அப்படி இருந்து அதை செய்தது போன மனம் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பிறப்பு அதற்கு என்னன்னு கேட்டான். அது மரம், அதுதான் முதல் பிறப்பு. நீ ஏழு பிறப்பு எடுத்தாகணும், ஏழு வகையான பிறப்பு எடுத்தாகணும். அந்த பிறப்பிலேயே அந்த உயிருக்கு முத்தி, எந்த பிறப்பிலேயே அந்த பனையாக, அதுதான் முதல் பிறப்பு. தாமரம் தான் முதல் பிறப்பு, பல பல பிறவைகள் பிறந்திருக்கலாம். தாமரம் என்பது முதல் வகை, அதில் பிறந்த அந்த உயிர் அந்த அருளை பெற்றதனாலே, மாசம்பந்த பெருமானுடைய வாக்கினை பெற்றதனாலே அது என்ன ஆயிற்று என்று கேட்டால், எல்லா பிறவிகளையும் அறுத்து விட்டு நேராக முத்திட்டு போனது. அது கைவிட்டார்ந்த முத்துக்கொள்கின்ற ஒரு பெரிய தத்துவம். இந்த இவருடைய உமாவை சிவாச்சாரியாருடைய மனத்திலே அமைந்திருந்த முள்ளிச்செடிக்கு எப்படி முத்து கொடுத்தார், தேசிய முறையை சொல்லலாம். ஆனால் சில அறியவர்களுடைய வாக்கு அது அணந்திருக்குமே, ஆனால் நேராக எல்லா பிறவிகளையும் சூசாக ஆக்கிவிட்டு, எல்லா பிறவிகளையும் அறுத்துவிட்டு நேராக முத்துக்கு செல்லுகின்ற ஆற்றல் உண்டு. நீ அடிக்கடி பல பேர் இந்த கேள்வி கேட்போம், பூம்பாவை அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடந்ததா, அவங்க எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள், அது என்ன செய்யுது, அடுத்த பிறப்பு என்ன அவங்களுக்கு, இது அடிக்கடி ஒற்றை கேள்வி கேட்பார். நாசம்பந்த பெருமானுடைய திருவருள் நோக்கும் அந்த பாடலும் பெற்ற காரணத்தினாலே அருள் பெற்ற அந்த ஆன்மா அப்பொழுதே அந்த நிலை கடந்த கொஞ்ச நாளில் முத்தி பெற்று விட்டது. அவள் அதுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் பெருமானுக்கு சிவபெருமான் என்று பெயர். சிவம் என்ற ஒன்று நம்மை கொண்டு போய் அழித்து விடுவான். சிவம் என்ற மங்கள பொருளையே நம்மை கொண்டு போய் அழித்து விடுவான். பெருமான் என்பதற்கு தலைவன் பொருள் இருப்பான். அழுது பெம்மா பெருமான் என்று சொன்னால் பகரத்தை எருவாக ஆக்கிவிடுகின்ற தலைவன். பகரம் என்பது பிறப்பு, ஒன்பதாவது எழுத்து அது பிறப்பை குறிக்கும். அந்த பிறப்பு பிறப்பு சுழந்து சுழந்து வந்து கொண்டே இருக்கும். அது அழித்து விடுவதற்காக வந்தவன். மறைந்திருந்தால் எம்பெருமான் நீங்க திருபெருமான்னு சொல்ற எந்த நேரத்திலேயும், அதை படிக்கின்ற எந்த நேரத்திலேயும் இந்த ஒரு கருத்து நினைவுக்கு வர வேண்டும். பெருமான் இப்ப நாம் சொன்னோமே, ஆனால் இந்த பிறப்போடு பிறப்பு முழுவதும் அழிந்துவிடும். அடுத்த பிறப்பு நமக்கு முற்றி யமன் நமக்கு வருவது இல்லை என்பதாக சொல்லுகின்ற ஒன்றுதான் சிவபெருமான் என்பதற்கும் எம்பெருமான் என்பதற்கும் பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான். அது வேறு யாருக்கு அமையவில்லை, நம்ம தன்னாட்டுக்கே அமைந்தது என்பதை பற்றி வேறுவாக நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களும் புகழ்ந்து பேசுகின்ற ஒன்றுதான், தமிழகத்தில் பிறந்த பொழுது சிவபெருமான் இங்கே வந்து நம்மை ஆட்கொள்ளுகின்றான், இங்கே வந்தவர்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்றான் என்றெல்லாம் முனிவாசை பெருமான் சொல்லுவார். அதுபோல பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்
நிறங்களோடு இன்றுடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. இப்போதுதான் நம்முடைய பிறப்பை பற்றி அவர் தொடங்கி எல்லாவற்றையும் சொல்லப்போகிறார். வல்வினையேன் தன்னை வினைக்கொள்கையை பற்றி சொல்கிறார். கல்யாண பெருமன் வினைக்கொள்கையை பற்றி தொடர்ந்து சொற்பொழு அறிந்து வருகிறது என்று நினைக்கலாம். அந்த லிஸ்டை பார்க்கும்போது நம்முடைய வினைகளிலே மல்வினை என்று எதை சொல்லுவது, எதை நாம் வல்வினை என்று சொல்லலாம்? வல்வினையேன் தன்னை நான் அன்பே குறிப்பிட்டேன். காத்திரத்திலே வல்வினை மெல்வினை என்று இரண்டு வினைகளை பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது சந்தேஸ்வரநாயனார் திருத்தொண்ட நாயனார் அவரெல்லாம் வல்வினை செய்தவர்கள். எல்லாங்குடி மாறநாயனார் மெல்வினை செய்தவர். வந்தவர்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளவுதான். வீடு வீடு வந்துட்டாங்கன்னா சாப்பாடு போடுறது அவ்வளவுதான். திருத்தொண்ட நாயனார் அப்படி இல்லை. யாராவது ஒரு அரியவரை போய் பார்த்து கூப்பிட்டு கொண்டது சாப்பாடு போட்டு வந்துட்டான் சாப்பிடுவது ஒரு கொள்கை. இளையாங்குடியமானாயருக்கும் இவருக்கு என்ன, அவருக்கு அந்த கொள்கை உண்டு, இவருக்கும் உண்டு. ஆனால் ஒரு நாளைக்கு விருந்தர் வரவில்லைன்னா அதுக்காக அவர் கவலைப்படப் போவதில்லை. வந்தவர்களுக்கு சாப்பாடு அவ்வளவுதான். அது மாதிரி நீங்க ஒரு துணி வைத்துக் கொடுக்கிறார், வந்து கொடுத்தா துணி வைத்துக் கொடுப்பார். சிவனாக இருந்தால் சாப்பிடாம உடனே துவைத்துக் கொடுப்பார் அவ்வளவுதான். இரண்டோ யாராவது ஒரு ஆறு ஆயிரத்தி தந்து வேட்டி எல்லாம் அவித்து உடனே துவைத்துக் கொடுக்கிறேன் சொல்ல மாட்டார். கொண்டு வந்து கொடுத்தால் தினமாக தொலைத்து கொடுப்பார். தொலைத்து காரணம் தொலைத்து கொடுக்கலாம், வேணுமோ காய வச்சு கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் தவறி போய். தொலைத்து கொடுக்கிறாரா வந்த அவருடைய கடனும் அதுதான். அவர் என்ன பண்ணா தொலைத்து காய வச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். இந்த வரலாறு என்ன பண்ணாதான் மழையை கை வச்சுட்டார். அதை தொலைத்துட்டார் அவர். அவர் ஒண்ணும் குறை இல்லை, காய வச்சு கொடுக்கணுமே. அந்த நுட்பம் ஏன் இவர் மாற்றிக் கொள்கிறார் துவைக்க முடியுமா? மலையில் என்ன துவைச்சிட்டார் அவர், அதை பற்றி அவசியம் இல்லை. ஆனால் சொல்லும் பொருள் சொல்லிட்டார், துவைத்து காய வைத்து உடுத்துக் கொள்ளுகின்ற அளவு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அவனால காய வைக்கிறது வெயில் இல்லை, மழை வெயில். அதனால காய வைக்க முடியல, அவர் வந்து அமர்த்துக் கொள்கிறார். ஒரு புராணத்தை நம்ம படிக்கும் போது கேட்கும் போதும் ஏது நுட்பமான இடம்னு பார்க்கணும். அந்த நுட்பமான இடம் தான் அவரை சிக்க வைக்கிறது. அதை நாம தெரிந்து கொண்டவர்கள் அவர் கொஞ்சம் பெரியவான ரொம்ப எதிரியாக அனுபவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அப்படி இருந்தும் சிலருடைய வரலாற்றை நாம காரணம் சொல்ல முடியவே இல்லை. சிலருடைய வரலாற்றில் ஏன் இந்த விஷயம் வருகிறது என்பதை பற்றி பின்னால் வந்தவர்களும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணிதான் அதை செய்கிறார்கள். கலிக்காமனாகிறார். அவர் வந்து வயிற்றுல கத்தியால குத்திக் கொள்றார். கலிக்காமர் எதுக்காகன்னு கேட்டா, சுந்தரர் தூது அனுப்பினார். சுந்தரர் வந்து பழவநாச்சியாரத்தில் இறைவனை தூது அனுப்பினார் என்பதற்காக. அது நீங்க சிவபுராசாமி சொல்ற, அதை பற்றி உனக்கு என்ன, அவனே வேலை செய்ய போறான். அவன் ஒட்டு ஒத்துக்கிட்டான், நான் வேலையை போல ஒத்துக்கிறான், இவன் வேலைக்கு அனுப்புறான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள உடன்படிப்பு, அதுக்கு நீங்க என்பதாக சொல்றார். கலிக்காமர் அவர்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்று ஆராய்ச்சியில் முடிவு பண்ணியிருக்கிறார். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள், கோத்தர் பரம்பரையை சார்ந்தவர்கள். கோத்தர் பரம்பரையிலே வந்து ஒரு உறுதிப்பாடு அவர்களுக்கு உண்டு. வாய்மொழி கோத்தர் என்பதாக சொல்லப்படும். அந்த கோத்தர் மரபிலே வந்திருக்கிறாராம் கலிக்காமன். ஏயர்வான் கலிக்காமன் இது ரா ராகவேந்திரன்தான். இப்ப நாலு பக்கம் ஒரு தமிழ் ஆசிரியர் அதை படிக்கவே முடியாது. நட அந்த மாதிரி நட ஒத்தர் நட வந்து புரியாது. ராகவேந்திரருடைய ஏயர்வான் கலிக்காமன் கோசர் மரபிலே வந்தவர் என்று எழுதினவர் ராகவேந்திரன். அவருக்கு வாய்மொழி கோசர் என்றவருக்கு பெயர். தலைவனாக இருந்தால்
அவன் ஒத்துக்கொண்டாலும் கூட அவனை வேலை வாங்கக்கூடாது. தலைவன் ஒருத்தனை வச்சுட்டேன்னு சொன்னா அவனை வேலை வாங்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சொன்னா வேலை வாங்கக்கூடாது. அந்த கொள்கையை வரையாறு அவர். அந்த கொள்கையோடு நாம ஏறுகொண்டு கழிக்காமலாக வாழ்க்கை படிக்கிறது இல்லை. இந்த கொள்கை எழுதினவர் யாராக இருந்தார்? அவர்களிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயத்தில் அப்படி அந்த உடுக்கி வருது. அவர் எழுதுகிறார், இவர்கள் கொங்கலங்கோஷர் போல வந்து கொங்குநாட்டு வந்திருக்கிறார். அவர்கள் இருந்தது வேறநாட்டு மதுநாடு மற்ற நாடுகள் வந்திருக்கிறார்கள். இங்கே வரும்போது அவர்கள் வந்து இளையர்களும் கழிக்காமதாக அரியவர்களில் ஒருவராக இருந்தவர் என்று எழுதினவரே ராகவேந்தர். அவர் எழுதுகிறார், எழுதி சொல்றார், இந்த நிகழ்ச்சி அவர் ஒத்துக்கொள்ளாமைக்கு காரணமே சுந்தரர் தன்னை பார்க்க வருகிறார் என்று சொல்லும் போது பார்த்து விட்டால் தன்னுடைய வார்த்தையில் திரும்ப தான் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டிய வருவே என்றுதான் வைத்து விட்டுக் கொண்டார். அவர் அவரை பார்க்கக்கூடாது என்பதில் அதிகவரை பார்க்கக்கூடாது என்பதில் அவரை பார்த்தால் நான் இந்த வார்த்தையில் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் வைத்து விட்டுக் கொள்கிறேன். எனக்கு தெரியும் அந்த வாய்மை இது அதுபோல அவரெல்லாம் வல்வனையாளர்கள் நெல்வேளாளர்கள் வந்து நான் கூட யாராவது இருந்தால் ஒரு சிலருடைய காலத்தில் வந்து ஒரு 10 பைசா கொடுக்கறது சாப்பாடு ஏதோ ஒன்று அவெல்லாம் நெல்வினைகள். வல்வனை தான் ரொம்ப சந்தேகத்தில் போன்ற உள்ளத்தில் அவர் நம்மை போய் சொல்றார். மாணிக்காக தன்னை சொல்றார், வல்வினையின் தன்னை. இவர் என்ன வல்வனையை செய்தார்? நம்ம எல்லாம் சேர்த்து சொல்றான்னு சொல்லலாம். இவரை போய் எங்கே வந்து வல்வினை என்று சொல்ல முடியும் என்பது அவருடைய பிரச்சனை. வல்வினையின் தன்னை நன்றாக அழைத்து பாருங்கள். முதலமைச்சராக இருந்தவர் தன்னை வல்வினையன் என்று சொல்றார். காரணம் என்ன என்றால், உன்னை தவிர வேறு யாருக்கும் அடிமை பேராத மனதில் வந்தவன் நான். அரசனிடத்தில் முதல் மந்திரியாக இருந்தேன். அதுதான் வல்வன். என்றும் நான் மீளா அடிமை உனக்கு. உனக்கும் எனக்கும் அடிமையிலே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அப்படி உனக்கு நான் என்றைக்கும் அடிமையாக இருக்க கடமைப்பட்டவன். நான் இந்த மந்திரி பதவியை ஏற்றுக்கொண்டு இந்த மந்திரியாக இருந்த அரசனுக்கு, இந்த பாண்டிய மன்னனுக்கு நான் அடிமையாக இருந்தேன். நாள்தோறும் அவன் வரும்போதெல்லாம் எழுந்து கொண்டுட்டு அவனுக்கு வணக்கம் சொல்லி அவனுடைய நெற்றியை தீர்ப்பார். வாழ்ந்த காரணத்தினாலே நான் ஒரு வல்வினை. உனக்கு அடிமை செய்ய வேண்டிய நான் அடிமை செய்யாதிருந்தாலே பாவம். அதை விட்டுவிட்டு வேறொருவருக்கு அடிமை என்பதாக போறது மிகப்பெரும் பாவம். உனக்கு அடிமை செய்யாது சும்மா இருந்தாலே பாவம். பாவம் யாருக்கு அடிமை கிடையாது? ஒருத்தர் சொல்றான்னு சொல்லுகிறார், அது ஒரு ஒரு வகையில பாவம். ஆனா யாருக்கு அடிமை செய்ய வேண்டுமோ அவனுக்கு அடிமை செய்யாமல் பேசாமல் இருக்கிறார். ஆனா மனுஷன் சொல்ற நான் அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, வேறு ஒருவருக்கு அடிமை செய்து ஆண்டால் சொல்லுவது போல எப்பைக்கும் ஏழை விளைவிக்கும் உண்டுன்னோடு உற்றோமையாகும். உனக்கே நாம் ஆட்சிவோம் சொல்றார். மக்கள் அங்காமங்கள் வேறொருவருக்கு அடிமை என்பதாக சொன்னால் அது வந்து அதை விட பெரிய பாவம். வைஷ்ணவத்தில் சொல்லப்படுகின்ற ரெண்டு முக்கியமான செய்திகள், இறைவனுக்கு அடிமை பெற வேண்டும், மற்ற எந்த தெய்வத்திற்கும் அடிமை பேணக்கூடாது, சொல்லவும் கூடாது. அந்நியதாசத்துவம் அது வந்து மிக மிக மோசம். இவனுக்கு நான் தாசனாக இருக்க வேண்டும், அதாவது பரம்பொருளுக்கு தாசனாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அந்நிய தாசத்துவம் மிகப்பெரும். அதுதான் ஆண்டாள் அஜர் தமிழிலேயே மிக அழகாக சொல்லி மத்தியனம் கிராமங்கள் மாற்றி வேறொரு தெருவுக்கு நான் அடிமையாக மாற்றேன். இவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டியவன், அதுதான் எனக்கு வாய்த்தது. அதை விட்டது தவறு. அதற்கு மேலும் வலிமையாக சென்று நான் அரச பதவியில் இருக்கிறவனுக்கு அடிமையாக இருந்தேன். வல்வினையின் தன்னை
அதற்கு அவர் ஒரு காரணம் சொல்றார். ஒரு மாய இருள் என்னை வந்து பற்றி விட்டது. மாய இருள் சொல்றார். என்ன மாய இருள் தெரியுமா? திருவுடை மன்னனைக்கான திருமாவைக் கண்டேனே என்னும் அரசவரையில் இருக்கிறவனை பார்த்தான் சொன்னா ஆண்டவனாகவே நினைச்சு கும்பிடு போறணும். அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. திருவுடை மன்னனை காணும் திருமாவைக் கண்டேனே என்னும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்ப நாம சொல்லவில்லை. திருநீரை பூசினவனை சிவனாகவே பார்க்கவான் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அரசன் சொன்னால் அவனை திருமாவாகவே கருத வேண்டும் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அது ஒரு மாயம். எதுவும் அந்த மாயத்தால மூடப்பட்டதனாலே நான் இப்படி தமறு செய்துவிட்டு வல்லினையேன் தன்னை